हेलो फ्रेंड्स, वेलकम टू नायगी फैशन्स। इनकी टॉपिक पाती टाइप्स ऑफ बेसिक सीम्स पता पाकपो नम बेसिका एट सीम नम कटाले स्टिचस् एदनालुमे नम्म स्टिच पण्णिक्क मुडियुम बेसिक लेवल सो स्टेप बै स्टेप उंगलुक्कु सोल्लि कोडुत्तिट्टिरुक्केन। फर्स्ट पाती प्लेन सीम प्लेन सीम अब ओन्नुमे इल्ल रेंडु क्लॉत्तैयुम ओन्ना वच्चु ओरे ओरु स्टिच पोडुवोम इल्लैंगला अदु पेर दान प्लेन सीम। डायग्राम इदे मारी वरंजु इदे मारी नोट्स नहीं मेंटेन पण्णिक्कोंगा। इदु वंदु प्लेन सीम। नेक्स्ट पाथिंगना फोल्ड सीम अप्पडीना ओरे ओरु सिंगल फोल्ड पण्णि स्टिच पण्रदुक्कु पेरु फोल्ड सीम सेकंड वन। नेक्स्ट टाइप पाथिंगना डबल फोल्ड सीम रेंडु तरफ फोल्ड पण्णि स्टिच पण्णा अदु पेरु डबल फोल्ड सीम। अडुत्तु फिफ्थ वन पाथुक्कोंगा अदुक्कप्पुरम फोर्थ वन एडुत्तुक्कोंगा। लैप्ड सीम इल्लैना टॉप स्टिच अप्पडीना ரெண்டு துணியை அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரா எட்ஜை வந்து ஏதோ ஒரு பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுறது. அந்த தையல் வந்து நமக்கு நல்ல சைடு பக்கம் தெரியும், அது பேர் தான் லேப்ட் சீம் இல்லைனா டாப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுடி பேண்ட் அட்டாச் பண்ணும்போதெல்லாம் இந்த டாப் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து டபுள் டாப் சீம். டபுள் டாப் சீம்னா ரெண்டு ரா எட்ஜஸ் வந்துட்டு ஒரு பக்கமாக ஃபோல்டு பண்ணாமல் அந்த ரா எட்ஜையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேர் தான் டபுள் டாப் சீம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் சீம். ஃப்ரெஞ்ச் சீம்னா ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு தையல் போட்டு அந்த கிளாத் உள்ளே இருக்குது, அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயேவும் டேர்ன் பண்ணி ரிவர்ஸாக எடுத்துட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போடுறதுக்கு பேர் தான் ஃப்ரெஞ்ச் சீமு. இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு சைடு ஜாயின் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணும்போது இனி கிளியராக புரியும். நல்ல பக்கத்தை இதில் மட்டும்தான் ராங் சைடு ஸ்டிச் பண்ணாமல் நல்ல பக்கத்தை ஸ்டிச் பண்ணி சின்னதாக அதை டேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா ராங் சைடு ஸ்டிச் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரா எட்ஜஸ் வந்து வெளியே தெரியாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சுக்கான பேர் தான் ஃப்ரெஞ்ச் சீம். அப்புறம் ஃப்ளாட் ஃபீல்ட் சீம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரா எட்ஜஸில் ஒன்றை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி மேலே பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நம்ம லுங்கி கைலிலாம் சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பேர் வந்து ஃபீல் சீம். இது ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். அப்புறம் ஹேர்லைன் சீம். அது என்னதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணி அந்த ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் வந்து சின்ன சின்ன நாட்ச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுத்தால் இது தான் ஏர்லைன் சீம். இது வந்து நம்ம ஆன் அட்டாச் பண்ணுறதுக்கு இல்லைனா டிசைன் நெக்லைன் டிசைன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த சீம் வந்து யூஸ் ஆகும். இதுதான் எயிட் பேசிக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ். இவ்வளோ தான். இதே மாதிரி நோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 5 இன்ச் எடுத்துக்கோங்க. 5 இன்ச் லென்த்து 5 இன்ச்சு விர்த் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணி 8 டைப்ஸ் ஆஃப் சீம்ஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஆல்பம்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிற வீடியோ பார்க்கலாம். நீங்கள் பேசிக் பேட்டர்ன் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீம் அலவன்சஸ், அதோ சீம் எப்படி என்ன டைப்ஸ் ஆஃப் சீம்மு அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இது இந்த பேர் சொல்லி நான் சொல்லுவேன் ப்ளவுஸ்க்கு இந்த ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னா அது வந்து இந்த ஸ்டிச் நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக கற்றுக்கணும். நீங்கள் ஆல்பம் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி சீம்னா என்னது, சீம் அலவன்சஸ்னால் என்னது, துணிர ரெண்டு சைடு இருக்கும் பேக் ரைட், இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டைப்ஸ் ஆஃப் பேசிக் சீம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த கிளாத்தை வந்து ஆல்பம்க்கு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி சீம்னா என்ன, சீம் அலவன்சஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். சீம் அப்படின்னா இந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து நம்ம போடுற தையலுக்கான பேர் தான் வந்து சீம். சரிங்களா, ரெண்டு கிளாத்தையும் நம்ம சேர்த்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த தையலுக்கான பேர் தான் வந்து சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீம் அலவன்சஸ் அப்படின்னா இது நம்ம இந்த தையலை இங்கேயும் போடலாம் அல்லது இந்த இடத்துலையும் போடலாம் இல்லை 1 இன்ச்லேயும் போடலாம். இங்கேருந்து தையல்லேருந்து இந்த துணி எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம எவ்வளோ துணி விற்கிறோம் எவ்வளோ கேப் விடுறோம் அப்படிங்கிறது தான் சீம் அலவன்சஸ்.
புரியுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம எங்கே தையல் போடுறோமோ ஒரு துணியும் இன்னொரு துணியும் நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேர் சீம். அதுக்கு நம்ம விடுற துணி ஃப்ரீனஸ்க்காக விடுற கிளாத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் சீம் அலவன்சஸ். இது வந்து கால் இன்ச் இருக்கலாம், ஹாஃப் இன்ச் இருக்கலாம், முக்கால் இன்ச் இருக்கலாம், இல்லை 1 இன்ச் கூட இருக்கலாம், மேபி 1.5 வரைக்கும் கூட இருக்கலாம். அது நம்ம ஸ்டிச் பண்ணுற கிளாத்தை பொறுத்து, எந்த தேவைக்காக அதை திக்கிறோமோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதுதான் சீமுக்கும் சீம் அலவன்சஸ்க்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து பிளெயின் ஸ்டிச்சு. இந்த மாதிரி 2 கிளாத் எடுத்துகிட்டு நல்ல பக்கம் 2 மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ராங் சைடில் ஸ்டிச் போட போகிறோம். கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரான ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 இன்ச்சு ஹைட்டு 5 இன்ச் விட்த் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. தையல் கொஞ்சம் உள்ள தள்ளியே போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ளைன் ஸ்டிச்னால் ஒன்றுமே இல்லை, நேராக ஒரே ஒரு தையல். இது பேர் தான் என்னது ப்ளைன் ஸ்டிச்சு. இந்த மாதிரி ரைட் சைடு நல்ல பக்கம் 2 ஃபேஸ் பண்ண மாதிரியும் இப்படி வரும். சரிங்களா, ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணால் இது பேர் ப்ளைன் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சேம் 5 இன்ச்சு ஹைட்டு 5 இன்ச் விட்த்தில் இதே மாதிரி 2 கிளாத் எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் பண்ண மாதிரி ராங் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து டாப் ஸ்டிச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளைன் ஸ்டிச் பார்த்துட்டோம், ப்ளைன் சேமு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாப் ஸ்டிச்சு. சிம்பிள் தான், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் இருக்கீங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று நம்ம இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பிக்கணும், இல்லைனா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பிக்கணும். சரிங்களா, பண்ணிவிட்டு இது பக்கத்தில் நல்ல பக்கம் வரும் இந்த தையல் வந்து ராங் சைடு நல்ல சைடு வந்து ஸ்டிச்சஸ் வந்து தெரியும். அதுதான் டாப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஒட்டியும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு 1/2 இன்ச் தள்ளியும் இந்த டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரில் வைப்பாங்க இல்லைங்களா, கீழே கீழே பார்ட்டில் ஃப்ரில் வச்சு மெயின் பார்ட்டில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போடுவாங்க. அதுக்கு தான் இந்த டாப் ஸ்டிச்சுன்றது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்க்கலாம். அடுத்த சீம் வந்து ஃபோல்டு, சிங்கிள் ஃபோல்டுனா இப்படி ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி இதில் ஸ்டிச் பண்ணுறது தான் ஃபோல்டு சீம். ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி தைக்கிறது தான் சிங்கிள் ஃபோல்டு சீம். நெக்ஸ்ட்டு டபுள் ஃபோல்டு இதிலே காமிக்கிறேன். ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணுறது, இது டபுள் ஃபோல்ட் சீம். பிகினர்ஸ் இருக்கவங்க இந்த அளவுக்காவது நீங்கள் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே போகாமல் இருக்கும். இது வந்து இந்த பக்கம் காமிச்சிருக்கிறது சிங்கிள் ஃபோல்டு, ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது டபுள் ஃபோல்டு, 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் டபுள் ஃபோல்டு. அடுத்த சீம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டபுள் டாப் காமிக்கிறேன். இந்த மாதிரி
प्लेन सीम पड़द इप्ली ओपन पड़नों पड़े बैक साइड नम्बर स्टिच पड़ क्ला सीम अलवन विटरपोली ओपन पड़नों पड़े रे पकमे नम्बर स्टिचस् पड़ना डबल टॉप सीम स्टिचस् वो रे सैडमें विड़नों इतना डबल साइज रे पकमे ना फ्रंट साइड ना पक रे पक नम सीम पड़ा सर इतना डबल टॉप सीम सिंगल टॉप पारें और दर का एदा पकम एजस्ा पकम तल स्टिच पड़े पे सिंगल टॉप रेडा ओपन पड़ी रे सैडमें मेल टॉप स्टिच डबल टॉप स्टिच नेक्स्ट सीम पाकल नेक्स्ट नम्बर पाकपो वो फ्रेंच सीम अब नम्बर ब्लौस के यूस पड़ो इत वो रेमेमें ना पकड़कन इत ना पक फेस पड़ी वो राइड इत रे राइड इन ना पक फ्रेंच सीम मट ना पक स्टिच पड़पो चिन्ह और पाद अल्वक स्टिच पड़ेल अदक्रम सैड तिरपिको तिरपिटे नम्बर स्टिच पड़ोला अटिचो अलव विड़ स्टिच पड़नों नम आलरे कुछ स्टिच पड़ो अंदव विड़ी अटिच वेल्वक उल्ली मेल इन स्टिच पड़े पेरता फ्रंट सीम இப்போ இது ராங் சைடு இல்லீங்களா இப்போ நம்ம நல்ல சைடு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி நீட்டா இருக்கும் இது வந்து நம்ம ப்лауஸ்க்கு சைடு ஜாயினிங் பண்ணும்போது இந்த ரா எட்ஜஸ்லாம் நம்ம வந்து குத்தாம இருக்கணும் பட்டு ப்лауஸ் அதெல்லாம் ஸ்டிட்ச் பண்ணும்போது இல்ல வர ஜரியில நமக்கு வந்து इरिटेट ஆகும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிட்ச் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெஞ்ச் சீம் இது பேரு நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்து வந்து ஃபிளாட் ஃபெல் சீம் சொல்வாங்க अद्दीन पाती ना पक रे फेस पड़ मेरी वे राइड क्ला वो कुछ उल्ली वो मेल क्ला कुछ उल्ली वे इेल तयल पड़पर अ इत ओपन पड़े इंक्रा करेक्टा नम्बर स्टिच पड़ो अंद फोल्ड पड़ी अदको इत तयल पड़नों तयल पड़नों तयल वो सारम लुंगी कैली अल अयल इतमी वो पाती रे पकमे नमुक अजस्ंग सर नेक्स्ट स्टिच पाकल नेक्स्ट पाती हेर लाइन सीम अदारी शेप ड्रा पड़ी इत व नम्बर हेड अटैच पड़े अदूस ना पक मीट पड़ी को रांग सैड स्टिच पड़पर
இந்தமாதிரி ஏதாவது ஒரு ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணுறது தான் ஹேர் லைன்ஸ் சீம். இது இதோட எட்ஜஸ்ல கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் சைடு திருப்பினீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீம்ஸ் வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் 5 இன்ச்சு ஹைட்டு 5 இன்ச்சு விட்த் இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீம் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி ஆல்பம்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாயகி ஃபேஷனை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.